bro sandanam versus jawan kali please காளி வர்சஸ் சந்தனம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தனத்தோட ஸ்ட்ரெந்த இந்த ஒரு சீனில் வெளிப்படுத்திருப்பாங்க அவருக்கும் விக்ரமுக்கும் நடக்கக்கூடிய ஃபைட்டில் விக்ரம தூக்கி டேபிளில் போட்டு பட் இதை விடையெல்லாம் காலியோட ஸ்ட்ரெந்த அதிகமாகவே படத்தில் வெளிப்படுத்திருப்பாங்க விக்ரம ரத்தூரோட ஒய்ஃபை கழுத்தை பிடிச்சே தூக்கி ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஸ்ட்ரெந்த பார்த்தளவு காலிக்கு தான் அதிகம் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காலிக்கு ஸ்கில் நல்லாவே இருந்திருக்கும் அண்ட் த வெப்பன் டீலர் ஸோ ஏகப்பட்ட வெப்பஸ்ஸு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் அவர்கிட்ட இருந்திருக்கும் அண்ட் சந்தனம் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்குமே நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும் அண்ட் இவருக்கும் கன்ஸ் மாதிரியான வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும் அண்ட் இவருக்கு ட்ரக்ஸ் தயாரிக்கக்கூடிய

ஏன்னால் அவரே ரோலெக்ஸ்க்கு கீழ தான் வேலை பார்த்துருந்துருப்பார் ஸோ ஐக்கியூ பொறுத்தளவு சந்தனத்தோட காளிக்கு கொஞ்சம் அதிகம் தான் அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சந்தனத்தோட டியூரபிலிட்டியை க்ளைமேக்ஸில் நல்லாவே வெளிப்படுத்திருப்பாங்க விக்ரமோட ஃபைட் பண்ணும்போது பயங்கரமாவே டேமேஜ் ஆகியிருப்பாரு இருந்தாலும் திரும்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஸ்டாமினா நல்லாவே இருந்திருக்கும் அண்ட் காளியோட டூரபிள்டியுமே கிளைமேக்ஸினில் தான் வெளிப்படுத்திருப்பாங்க விக்ரம் ரத்வரோடையும் அசாத்தோடையும் ஃபைட் பண்ணியிருப்பாரு பயங்கரமா அடி வாங்கி டேமேஜ் ஆகிருப்பார் இருந்தாலும் ஓரளவு திருப்பி அடிக்க கூடிய அளவுக்கு அவருக்கு ஸ்டாமினா இருந்திருக்கும் ஸோ டியூரபிள்டி மொரவ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான் அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது சந்தனம் ட்ரெஸ் எடுக்காத வரைக்கும் அவருடைய ஃபைட்டிங் ஸ்பீட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஓரளவு வரக்கூடிய ஆட்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் பத்து அடி வாங்குறாரு அப்படின்னா ரெண்டு அடி தான் திரும்ப கொடுத்துருப்பாரு அந்த அளவுக்கு தான் அவருடைய ஃபைட்டிங் ஸ்பீடை வெளிப்படுத்திருப்பாங்க அண்ட் சேம் வைஸ் காளிக்குமே அந்த அளவு தான் ஃபைட்டிங் ஸ்பீடு இருந்திருக்கும் அது நம்ம விக்ரம் ரத்தோட ஃபைட் பண்ணும்போதே பார்த்துருக்க முடியும் ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடும் மொரோவர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது சந்தனத்துக்கு அவருடைய ஃபேமிலியை மிகப்பெரிய வீக்னஸாகவே படத்தில் காமிச்சிருப்பாங்க அண்ட் காளிக்கு அவருடைய தம்பி அண்ட் அவருடைய மகள் ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க ஏன்னா அவருடைய மகள் ஹைஜாக் பண்ண ட்ரெயினில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்